டைம் வந்து இப்போது நைட் 12 மணி. நேற்று ஒன் டே ஃபுல்லாக பெட்டிக்கு கிளிங் ஃபாயில் வச்சு ரேப் பண்ணாயிருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஒரு ஒன் டே ஃபுல்லாக வந்து கஸ்டம் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்து 12 மணி ஆச்சு, இன்னும் ஒட்டிக்கிட்டுருக்கோம். என்ன ஒட்டியிருக்குன்னு பார்த்தீங்களா? என்ன ஒட்டியிருக்குன்னு பார்த்தீங்களா? என்னம்மா ஊட்டியிருக்கு எல்லா பெட்டியிலையும்? மழை வேற பெய்யுமா இருக்கு. ஓகே, எல்லா பெட்டியும் போஸ்ட் ஆஃபீஸ் போகுது. சதீஷ் வந்து இப்போ பெட்டி எல்லாத்தையுமே வந்து பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போகிறோம். அப்படி ட்ராப் பண்ணுறதுக்கு ஆனால் மழை எப்போன்னு பார்த்து நல்லா பெய்யுது. போஸ்ட் ஆஃபீஸ் என்னவோ ரோட் கிராஸ் பண்ணால் இருக்குது, ஆனால் பெட்டி பெருசாகவும் நிறையாவும் இருக்கிறதுனால காரில் தான் எடுத்துகிட்டு போய் ஆகணும். அண்ட் வி ஹாவ் அ ஃப்ரெண்ட் விவேக் இங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஹெஸ் கம். ஸோ ரெண்டு பேர் சேர்ந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓப்பன் பண்ணலாம் தாங்க. ஆக்சுவலி எல்லா டாய்ஸையும் நாங்கள் வந்து பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டதுனால இப்போ அடம் குட்டிக்கு கிளம்புற வரைக்கும் ஏதாவது விளாட்றதுக்கு ஒன்று இருக்கட்டுமேனு டாலர் ஸ்டோர்லேருந்து பர்த்டேக்காக டெக்கார்டு வாங்கும்போது இதையும் சேர்த்து வாங்கிட்டு வந்தோம். இப்போ இதுக்கு வந்து பேட்ரி போடணும். அதுக்கு வந்து பேட்ரி போடுற ஸ்லாட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் வேணும். அதையும் நாங்கள் பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டோம். அதனால் இந்த சிஸ்டர்ஸோட எண்டை வச்சு ஓப்பன் பண்ண முடியுதான்னு பார்க்க போகிறோம். சூப்பர், சிஸ்டர் ட்ரிக் யூஸ் ஆயிடுச்சு. சிஸ்டர் ட்ரிக்கை யூஸ் பண்ணி பேட்ரி சுள்ள போட்டாச்சு. அம்மோ, இது நினச்சதோட டஃப்பாக இருக்குது, பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கு. ஆனால் ஏய் அம்மா பச்சை எடுத்துட்டேன். ரம்குட்டி ட்ரை பண்ணுறீங்களா? எங்கே இப்போ உங்கள் டர்ன், திருப்பி பிடிச்சிக்கோங்க, திருப்பி பிடிச்சிக்கோங்க. ஓ, இது நல்ல ட்ரிக்கா இருக்கே. வா, சூப்பர் அரம். அரம் குட்டி வந்து இங்கே ஸ்டெம் பிடிக்கிறதுக்கு பதிலாக டைரக்டாக இங்கே ஆங்கர் பாயிண்டே பிடிச்சிட்டாரு. பிடிச்சி இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கு. அரம் குட்டியுமா வேக்சினேஷன் போடுற இடத்துக்கு வந்தாச்சு. கூப்பிட்ட உடனே போய் ஆக்சுவலி ரெண்டு ஊசி போடணும், கையில் ஒன்று தொடையில் ஒன்று. எப்படி போடுவாங்கன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அரும்குட்டி ஊசி எங்கேம்மா போட்டாங்க? ஊசி எங்கே போட்டாங்க? தொடையில் போட்டாங்க. ஒரு ஊசி குத்தி விட்டாங்க பாவம். ஆனால் வேலை முடிஞ்சுது. ஸோ வி ஆர் ரிலீவ்ட். ஸோ யா, இனி வந்து அரம் குட்டிக்கு வந்து ஷூஸ் வந்து வாங்குறோம் கிளம்புறதுக்கு முன்னாடி. ஏன்னா இப்போ இருக்க ஷூ பத்தலை. ஸோ ஷூஸ் மட்டும் வாங்கிட்டு வி ஹாவ் டு வாக் பேக் ஹோம். போய் பேக் 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 வேலை தான். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எடுத்துருக்கிற ஷூவை போட்டு பார்த்துட்டு வருவோமா? வாங்க அம்மா, கை பிடிச்சிக்கோ. ஏன் வேண்டாங்கிறீங்க? ஃபைனலி ஒரு ஷூ செலக்ட் பண்ணியாச்சு. இத்தனை மாடல்ஸ் இருந்தாலும் சைஸஸ் நம்ம எதிர்பார்க்குற சைஸ் வந்து லிமிட்டடாக தான் இருக்குது, கலெக்ஷன்ஸில் தான் இருக்குது. ஸோ இந்த ஷூ தான் அரம்க்கு எடுத்திருக்கு. அரம், இந்த ஷூ பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிச்சிருக்காம்மா? அது வேறு கலர் ஷூவெல்லாம் எடுத்ததுக்கு ப்ளூ கலர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி போட்டிருக்காரு. இவருக்கு இது நல்லா இருக்கு. ஸோ இது பேட்டர்ன் ஆஃப் ட்ரெஸ் வந்து இவர்கிட்ட வியர்டான ட்ரெஸ்ஸுனா இந்த ட்ரெஸ்ஸு இல்லை, ஐ மீன் கலர்ஸ் வந்து இதுக்கு மற்ற கலர் ட்ரெஸ்ஸஸோடு இந்த ஷூ போகுமா தான் ஒரு கேள்வி. பட் அவருக்கு பிடிச்சிருக்கு அண்ட் ஆல்சோ கம்ஃபர்டபுளாக இருக்குது அவருக்கு.
so we'll go with this one. என்ன சாமி என்ன சாமி எடுத்துறேன் சாமி டாடி எடுத்துறேன் தங்க பில் பே பண்ணிட்டு அதை எடுக்க முடியும் பணம் பே பண்ணிட்டு எடுத்துக்கலாம் ஓகே லெட்ஸ் கோ நல்ல கேப் இருக்கு ஆனா இந்த எலாஸ்டிக் இருக்குன்னா கழடவும் செய்யாது அதுக்கு அப்புறம் இதுவுமே நம்ம டைட் பண்ணிக்கிறோம்ல ஓகே அரம்க்கு ஷூ பிடிச்சிருக்கா போலாமா ஓகே அவ்வளோதான் எங்களுக்கு ஷூ பிடிச்சிருக்கு கிளம்புங்க போகலாம் தங்க நம்மளோட ஸ்லிப்பர் என்ன பண்ணலாம் கழட்டலாமா இல்ல இந்த